ஸ்தோத்திரம். உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலை வேளையில உங்களை சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளோட உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நான் உங்களோட பேச விரும்புகிற ஆண்டவருடைய வார்த்தை எபேசிய 2:13 உன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானீர்கள். வேதத்துல நம்ம வாசிக்க முடியும் ஆண்டவருடைய வேலைக்குன்னு பாத்தீங்கன்னா ஆசாரிப்பு கூடார வேலைக்கு அப்படின்னு சொன்னா பழைய பாட்டு காலத்துல ஆசாரிப்பு கூடார வேலைக்கு என்று சொல்லி ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனம் இருந்தாங்க. லேவி கோத்திரத்தை மாத்திரம்தான் அவருடைய வேலைக்கு அப்படின்னு ஆண்டவர் வச்சிருந்தார். மகாபரிசுத்த சலமானாலும் சரி, உடன்படிக்கை பெட்டி தூக்குற வேலையா இருந்தாலும் சரி, எந்த வேலையா இருந்தாலும் ஆசாரிப்பு கூடார வேலை எந்த வேலையா இருந்தாலும் லேவியர்கள் தான் செஞ்சாங்க. அதை மாற்றும்படியாக மகா பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். எபிரேயர்ல வாசிக்க முடிய நம்ம அவர் யூத கோத்திரத்தை சேர்ந்தவர். யாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யூத கோத்திரத்தை சேர்ந்தவர். லேவி கோத்திரம் கிடையாது, யூத கோத்திரத்தை சேர்ந்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சட்டத்திட்டத்தை அப்படியே முறியடிச்சுட்டு ஆண்டவர் என்ன பண்றாரு, மகா பிரதான ஆசாரியராய் நமக்காக தேவன் சிலுவையிலே தூங்கினார். அவருடைய திறப்பினாலதான், அவர் திறந்ததுனாலதான் சிலுவையில தொங்க முடிஞ்சிச்சு. சிலுவையில தொங்கினதுனாலதான் நமக்கு பாவம் மன்னிப்பு கிடைச்சது. அவர் ரத்தம் தான் நம்ம வந்து பிதாவுக்கு சமீபமா நம்மளை கொண்டு போய் சேர்த்துச்சு. நம்மளுடைய ஜபங்கள் எல்லாம் ஆண்டவர்கிட்ட போகுது அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்து தான் மத்தியஸ்தரா இருக்க. அவருடைய பிறப்பின் மூலமாக அவருடைய அவர் வந்து மரணத்தை ஏற்றுக்கொண்டதினால் அவர் உயிர்த்தெழுந்ததினாலதான் இன்னைக்கு நம்ம வந்து பிதாவுக்கு சமீபமா அவர் கிட்டக்கு போய் நம்ம வந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசிக்கிற அளவுக்கு ஒரு நல்ல பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான். நம்மை சமீபமாய் மாற்றினது இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு. ஆண்டவர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாக உங்களோட பேசியிருப்பாங்க நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.